சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ். இப்போ ரெண்டு டேர்மில் சீக்கன் ஸ்கொயர்டு ஏ டான் ஸ்கொயர்டு ஏ வச்சுருக்க ஒரு ஐடென்டிட்டி சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர்ட் ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ. ஒன் ப்ளஸ் டான் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ இல்லையா? இதில் சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டான் ஸ்கொயர்டு ஏன் இருக்குது. அப்போ ஒன்றை இந்த பக்கம் வச்சுட்டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ இந்த டான் ஸ்கொயர்டு ஏயை ரைட்டில் மூவ் பண்ணுறோன்னா அப்போ என்னென்னு கிடைக்குது, ஒன் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டான் ஸ்கொயர்டு ஏன்னு கிடைக்குது. இங்கே நைன் டைம்ஸ் சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் நைன் டைம்ஸ் டான் ஸ்கொயர்டு ஏன்னு இருக்குது. ஸோ நைனை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டான் ஸ்கொயர்டு ஏ. சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டான் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஐடென்டிட்டி ஈக்குவல் டு நைன் இன்டு ஒன். ஸோ நைன் ஆன்சர் இஸ் பி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது டேனுக்கு சீக்கனுக்கு காட்டுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் போடலாம். ஒன் ப்ளஸ் டேன் தீட்டானா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டானா ஒன் பை காஸ் தீட்டா. ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க. ஒன் ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, மைனஸ் கொசீக்கன் தீட்டானா ஒன் பை சைன் தீட்டா. ஓகே, இப்போ இந்த டேர்ம் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுக்கு தனியாக எல்சிஎம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தனியாக எல்சிஎம் எடுக்கணும். அப்போது காஸ் தீட்டா எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஒன் அப்படி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் சைன் தீட்டாவை எல்சிஎம் எடுக்கும்போது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். இதை நல்லா கவனிங்க. இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் இருக்குது இல்லையா? இப்போது இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் அப்படி வைங்க. ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் இருக்கா? அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி வந்துடும். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இதுதான் ஏ, இது பி. அப்போது இது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் டிவைட் பை திஸ் காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா. இப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். மைனஸ் ஒன் ஒன் ஸ்கொயர்டுனா ஒன்று. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன? ஒன் இல்லையா? இதை அப்படியே குரூப் பண்ணி ஒன்றுன்னு எழுதுகிறேன். அப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும், டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த ஒன் அப்படியே டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் இருக்கிறது டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டரில் இருக்க டூ மட்டும் இருக்கும், அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் சி டூ.